டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். ரஷ்ய விமானம் இலங்கையில் தடுத்து நிறுத்தப்பட்டமை சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ரஷ்ய விமானம் ஒன்று தடுத்து வைக்கப்பட்ட சம்பவம் ராஜதந்திர ரீதியில் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. ரஷ்யாவிற்கான இலங்கை தூதுவர் ஜெனிதா அபே விக்ரமலியனகே நேற்று ரஷ்ய வெளிவிவகார அமைச்சுக்கு அழைக்கப்பட்டதாகவும், ரஷ்ய விமானம் இலங்கை அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ரஷ்யாவின் அதிருப்தி குறித்து அவருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானம் தடுக்கப்பட்டமை தொடர்பில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தனது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாட்டை நீக்குவதற்கான சீன அரசாங்கம் மருந்து பொருட்களை அன்பளிப்பு செய்துள்ளது. சீனாவின் அன்பளிப்பிலான அத்தியாவசிய மருந்து பொருட்கள் தாங்கிய விமானம் நாட்டை வந்தடைந்துள்ளது. 14 அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்ட 28 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மருந்து பொருட்களும் மருத்துவ உபகரணங்களும் அதில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹாங்காங்கிலிருந்து P-747 என்ற விமானத்தின் ஊடாக இந்த மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ பொருட்கள் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனை இலங்கைக்கான சீன தூதுவர் சுகாதார அமைச்சர் கெஹிலே ரம்புக் வெல்லவிடம் கையளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மின் கட்டணம் மற்றும் தொலைபேசி கட்டணங்கள் நள்ளிரவு முதல் அதிகரித்துள்ளன. புதிய மின்சார திருத்த கட்டணம் நேற்று நள்ளிரவு முதல் அமலாகுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அரசாங்கத்தின் வரி அதிகரிப்பிற்கு அமைவாக இவ்வாறு மின் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்வதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் தொலைத்தொடர்பு வரி 11.25% %15 அதிகரிக்கப்படும் என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதனையடுத்து தொலைபேசி அழைப்பு கட்டணங்களும் அதிகரித்துள்ளன. இருப்பினும் இணைய கட்டணங்கள் 4% மட்டுமே அதிகரிக்கப்படுவதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் வெட் வரி 8%-12% அதிகரிப்பதன் மூலம் தொலைபேசி கட்டணம் சுமார் 8% வரை உயர்கின்றது. கைபேசி சேவை வழங்குநர்களும் தமது இணைப்பு கட்டணத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதே நேரத்தில் முட்கொடுப்பனவு அட்டை பயனர்கள் அவர்கள் ரீலோட் செய்யும் தொகைக்கு குறைந்த அளவிலான இணைய வசதி மற்றும் அழைப்பு நேரங்களை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 3 கட்டங்களாக வரிகளை அதிகரிப்பதற்கான திட்டத்தை பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொரளை சீமாட் இறைச்சுவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு உணவு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பொரளை சீமாட் இறைச்சுவை வைத்தியசாலையில் சிறுவர்கள் மற்றும் அங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு உணவு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் சிறு பிள்ளைகள் சுவையினமுற்றால் பெற்றோர் நம்பிக்கையுடன் இந்த வைத்தியசாலைக்கு அவர்களை அழைத்து செல்கின்றனர். முன்னே விலையின் உணவை வழங்க முடியாது என இதுவரையில் வைத்தியசாலைக்கு உணவு விநியோகத்தவர்கள் கூறியுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தற்போது தங்கியிருந்து சிகிச்சை பெறும் சிறுவர்களுக்கு மீன், இறைச்சி, முட்டை கிடைப்பதில்லை. இதனால் வைத்தியசாலைகளில் உள்ள சிறுவர்களுக்கு வீடுகளில் இருந்தே உணவை கொண்டு வரும் நிலை தோற்றம் பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கொழும்பு தேசிய வைத்தியசாலை, கலபோவில போதனா வைத்தியசாலை மற்றும் மகரஹமா அபேக்ஷா உள்ளிட்ட வைத்தியசாலைகளிலும் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு ரிச்விய சிறுவர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் சிறுவர்களுக்கு காலை நேரம் வழங்கப்படும் பால் தேநீரும் நிறுத்தப்பட்டுள்ளது. இருபத்தி ஓராவது திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பெசல் ராஜபக்ச கருத்து வெளியிட்டுள்ளார். காய்க்கும் மரமே கல்லடிப்படும் என முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்ச ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு குறித்த மல்வானி வீடு தொடர்பான வழக்கின் தீர்ப்பில் பெசல் ராஜபக்ச குற்றமற்றவர் என்று விடுதலை செய்யப்பட்டார். தீர்ப்பின் பின்னர் பெசல் ராஜபக்சவிடம் ஊடகவியலாளர்கள் தீர்ப்பு குறித்து என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர் நியாயம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் கொண்டுவரப்படவுள்ள 21வது திருத்தச் சட்டம் மூலம் உங்களை இலக்கு வைத்ததாக உள்ளதே, 21வது திருத்தச் சட்டம் குறித்து என்ன நினைக்கின்றீர்கள் என கேட்டனர். இதற்கு பெசல் ராஜபக்ச காய்க்கும் மரம்தான் கல்லடிப்படம் என பதிலளித்தார். தொடர்ந்து 21வது திருத்தச் சட்டத்திற்கு பொதுஜன பெரமுன ஆதரவளிக்குமாயின செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்களையே கேட்க வேண்டும், பொறுத்திருந்து பார்ப்போம் என தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர எல்லையில் வசிக்கும் மிகவும் கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு உலர் உணவு வவுச்சர் வழங்கப்பட உள்ளது. கொழும்பு மாநகர எல்லையில் வசிக்கும் மிகவும் கஷ்டப்படும் 120,000 குடும்பங்களுக்கு 3,000 ரூபாய் உலர் உணவு வவுச்சர் வழங்கவிருப்பதாக சதசு ஊடாக உலர் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியுமான வேலைத்திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் கொழும்பு மாநகர முதல்வர் ரோசி சேனநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். கொழும்பு மாநகர அதிகார பிரதேசத்தில் 100%க்கு 60% குறைந்த வருமானம் பெறுபவர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் ஆவர். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த மக்கள் மிகவும் கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். அதனால் கொழும்பு மாநகர சபை இந்த பகுதியில் வாழும் மிகவும் கஷ்டப்படும் 120,000 குடும்பங்களுக்கு 3,000 ரூபாவுக்காக உணவு வவுச்சர் ஒன்றை இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் வழங்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. சதோச ஊடாக அவர்களுக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியுமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு தேவையான நிதி மாநகர சபையால் அனுமதிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருப்பதுடன் சதோச நிறுவனத்திற்கும் அந்த பணம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. அத்துடன் 120,000 குடும்பங்களுக்கான அதற்கான கூப்பன் அட்டையும் அச்சிடப்பட்டிருக்கின்றது. தற்போது அதனை பகிர்ந்தளிக்க முறையான வேலைத்திட்டம் இடம்பெற்று வருகின்றது. இந்த நடவடிக்கையை எங்களால் தொடர்ந்து செய்ய முடியாது, ஏனெனில் இது பாரிய துருத்தொகையாகும். இதுவரை கொழும்பு மாநகர பிரதேசத்தில் பொதுமக்கள் நிவாரண கொடுப்பினவு பெறும் 13,000 குடும்பங்கள் இருக்கின்றன. இவர்களுக்கு வழங்குவது போல் கஷ்டப்படும் 120,000 குடும்பங்களுக்கு உலர் உணவு வழங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அதனால் ஐக்கிய நாடுகள் உலக உணவு அமைப்பு மற்றும் வேறு நிறுவனங்களுடன் நாங்கள் கலந்துரையாடியிருக்கின்றோம். அவர்கள் ஊடாக நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். அதேபோன்று கொழும்பு நகர மக்களுக்கு உதவி செய்யுமாறு பல்வேறு சர்வதேச நாடுகளுக்கு நாங்கள் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். குறிப்பாக மருந்து பொருட்கள், உணவு வகைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குமாறு கேட்டிருக்கின்றோம். அதேபோன்று சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசாக்கு உணவு பெற்றுக் கொடுக்கவும் ஐக்கிய நாடுகள் அமைப்புடன் கலந்துரையாடியிருக்கின்றோம். கொழும்பு வாழ் மக்களில் சவர்க்கார கட்டி ஒன்றை வாங்க முடியாத நிலைமையில் இருப்பவர்களும் இருக்கின்றனர். அதனை வாங்கும் பணத்துக்கு தனது குழந்தைகளுக்கு உணவு பெற்றுக் கொடுக்க ஒதுக்குகின்றனர். எனவே கொழும்பு மாநகர சபை என்ற வகையில் கொழும்பு வாழ் மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என ரோசி சேனநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகம் தெற்காசிய மற்றும் இந்திய உபகண்டத்தில் மிக சுறுசுறுப்பாக இயங்கும் துறைமுகம் என தரப்படுத்தப்பட்டுள்ளது.
உலக வங்கி மற்றும் சர்வதேச சந்தை புலனாய்வு மற்றும் நிதிச்சேவை ஆகியவற்றின் வருடாந்த அறிக்கையில் இலங்கை கொழும்பு துறைமுகம் தெற்காசிய மற்றும் இந்திய உபகண்டத்தில் மிக சுறுசுறுப்பாக இயங்கும் துறைமுகம் என தரப்படுத்தப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு தொடர்பான 2வது பதிப்பிலேயே இவ்வாறு கொழும்பு துறைமுகம் இடம் பிடித்துள்ளது. அதற்கமைய கொழும்பு துறைமுகம் இந்திய பெருங்கடல் எல்லைக்குள் இருக்கும் துறைமுகங்களில் 3வது இடத்திலும் உலகில் உள்ள 370 துறைமுகங்களில் 22வது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு துறைமுகம் உலகில் பெருமதியான கேந்திர மையத்தில் இருந்தாலும் பல்வேறு துறைமுகங்களின் செயல்திறனை ஒப்பிடும்போது நம்பகமான, நிலையான மற்றும் ஒப்பிடக்கூடிய அடிப்படைகள் இல்லாததே துறைமுகத்தின் முன்னேற்றத்தில் எதிர்நோக்கப்படும் முக்கிய சவால் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் இடையில் கொழும்பில் உள்ள பிரதமர் காரியாலயத்தில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது 21ஆம் அரசியலமைப்பு திருத்த வரைவு, அது தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகள் என்பன தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சட்டமூல வரைவானது எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவையில் முன்வைக்கப்படவுள்ள நிலையில் அதற்கு முன்னர் இணைக்கப்பாட்டுக்கு எட்டும் நோக்கில் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கட்சி தலைவர்கள் பிரதமர் காரியாலயத்தில் இருந்து வெளியேறும் போது தமது கருத்துக்களை பதிவு செய்தனர். அமைச்சரவை குறித்த தீர்மானங்கள் எவ்வாறு 21வது சட்டத்திருத்தத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு முக்கிய திருத்தம் குறித்து கதைக்கப்பட்டது. ஜனாதிபதியுடன் கலந்தாலோசித்து பிரதமருடைய ஆலோசனையுடன் அமைச்சரவை நியமிக்கப்பட வேண்டும் என்ற விவகாரத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தன. இது சம்பந்தமான ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலான திருத்தத்தை முன்மொழிந்து இந்த 21வது சட்ட திருத்தம் அடுத்த அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பொதுஜன பெருமுன இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு பிரதமரை தன்னுடைய தற்றுணவின் பிரகாரம் நீக்க முடியும் என்ற ஒரு சரத்து உள்வாங்கப்பட வேண்டும் என்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். எங்களுடைய பார்வையில் அந்த கோரிக்கை உண்மையிலேயே இரட்டை குடியுரிமை சம்பந்தமாக அந்த கட்சிக்குள் இருக்கின்ற ஒரு சிலருடைய கருத்துக்கள் குறித்து கூற முடியாத ஒரு நிலையில் இவ்வாறு பிரதமரை சவாலுக்கு உட்படுத்துகின்ற அடிப்படையில் இது நடக்காமல் இருப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் கண்டோம். எனவே அவர்களையும் திருத்தப்படுத்துகின்ற வகையில் திருத்தத்தை, இரட்டை குடியுரிமை சம்பந்தமான விஷயம் அல்ல, இருந்தாலும் அமைச்சரவையும் பிரதமரை பதவி நீக்குகின்ற விவகாரம் சம்பந்தமாகவும் இருக்கின்ற சர்ச்சைக்கு தீர்வு கொண்டிருக்கிறோம். எனவே அதன் அடிப்படையிலான ஒரு சட்ட திருத்தம் உள்வாங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். 21வது அமெண்ட்மெண்ட் சம்பந்தமாக பேசப்பட்டுச்சு. கூடுதலான பாராளுமன்றத்துக்கு அதுக்குள்ளே பவர்ஸ் வழங்குறதுக்கான நடவடிக்கைகள் வந்து இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஊடகவியலாளர் பிரகித் எக்னலி கூட கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் பிணை வழங்கப்பட்ட 9 பேரையும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
ஊடகவியலாளர் பிரகீத் ஏக்நிலை கூட கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு பிணை வழங்கப்பட்ட ராணுவ புலனாய்வு பிரிவின் 9 பேரையும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு விசேட மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விசேட மூவர் அடங்கிய சிறப்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இதற்கான உத்தரவை பிறப்பித்தனர். நாட்டின் அரசியல் கட்டமைப்பு மாறுபட்ட ரீதியில் பயணிக்கும் நிலை உருவாகியுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நிதி மற்றும் டொலர் நெருக்கடி காரணமாக நாட்டின் அரசியல் கட்டமைப்பு மாறுபட்ட ரீதியில் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ரஹிம் ஜேது லங்காகா மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிபுணர்களின் மாநாடொன்று இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். உக்ரைன் நெருக்கடி இலங்கை நெருக்கடியுடன் இணைந்தது அல்ல, மாறாக உக்ரைன் நெருக்கடியின் காரணமாக இலங்கையின் நெருக்கடி வலுவடைதலே தற்போது இடம்பெற்று வருகின்றது. இது வெறும் ஆரம்பமே ஆகும். குறிப்பாக எமது நாட்டில் நிலவும் நிதி மற்றும் டொலர் நெருக்கடியின் காரணமாக எம்முடைய நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்பே ஒரு மாற்றமடைந்த ரீதியில் பயணிக்கின்றது. நான் இப்பொழுது பாராளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு சென்று கலந்துரையாடல் நிறைவடைந்தமையை தொடர்ந்தே இங்கு வந்துள்ளேன். 21வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அவர்கள் இணக்கப்பாடொன்றுக்கு வந்துள்ளார்கள். அத்துடன் தற்போதைய நெருக்கடி நிலையில் நாம் 21வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதன் நோக்கம் 19வது திருத்தத்தின் ஏற்பாடுகளை மீள வலுவடைய செய்து பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை அதிகரிப்பதற்கேயாகும். மேலும் நாட்டினுடைய நிதி நெருக்கடியை ஈடு செய்ய வேண்டுமாயின் நாட்டினுடைய ஏற்றுமதி துறையை மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியமாக உள்ளது. புதிய உற்பத்திகளை சந்தைக்கு அறிமுகப்படுத்துவதன் ஊடாக உலக சந்தையில் சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். புத்தளம் மன்னார் வீதியின் இரண்டாம் கட்டை பகுதியில் கேரள கஞ்சாவுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் மன்னார் வீதியின் இரண்டாம் கட்டை பகுதியில் விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த 37 கேரள கஞ்சா பொதிகள் மற்றும் 50 லிட்டர் கசைப்புடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டன. இதன்போது சந்தேகத்தின் பேரில் 46 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரள கஞ்சா பொதைகள் கசைப்புடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் புத்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் திருத்தல கொடியேற்றம் நேற்று நடைபெற்றது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தல கொடியேற்றம் நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை லலித் பெட்ரிக் தலைமையில் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. விசேட பூஜையை அடுத்து கொடியேற்றப்பட்டு வழிபாடு இடம்பெற்றது. இன்றைய தினம் முதல் நவநாள் வழிபாடுகள் இடம்பெற்று எதிர்வரும் 12ஆம் திகதி நற்கருணை பெருவிழாவும் எதிர்வரும் 13ஆம் திகதி திருவிழா திருப்பலையும் ஒப்புக் கொடுக்கப்படவுள்ளது. தினமும் நவநாள் வழிபாடுகள் மாலை வேளையில் இடம்பெறவுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதி விபத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற இருவேறு விபத்து சம்பவங்களில் பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளதுடன் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குஞ்சர்கடை பகுதியில் நேற்று காலை 10 மணியளவில் ஏற்பட்ட விபத்தில் 17 வயது மாணவன் மரணமடைந்துள்ளார். குஞ்சர்கடை மண்டான் வீதியில் மோட்டார் சைக்கிளில் மாணவன் சென்று கொண்டிருந்த போது முன்னால் மாடு ஒன்று குறுக்காக சென்றதாகவும் இதனால் பதற்றமடைந்த மாணவன் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் மதில் ஒன்றுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது காயமடைந்த மாணவனை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது மரணமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சடலம் விசாரணைகளுக்காகவும் உடற்கூற்று பரிசோதனைக்காகவும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் மண்டான் கரணவாய் மேற்கு பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய செல்வமோகன் வாணிஜன் என்பவரே மரணமடைந்துள்ளார்.
குறித்த மாணவன் தற்போது நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை எழுதியவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை குஞ்சர்களை சந்திக்கும் புறப்போர்க்கிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கஞ்சர் ரக வாகனம் ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதுண்டதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவர் படுகாயமடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.